श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किक केसरी वेदान्ताचार्य वर्यो मे सन्निधत्तां सदार्दधि यस्य वाग्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये वंदे बृंदवनचरं वल्लवीजनवल्लभं जयंती संभवं धाम वैजयंती विभूषणं एम्ब्रमानुडिय अवतारत महर्षि अत्यद्भुतमः साधिचार देवक्यां देवभूतायां विष्णु सर्वगुणाश्रयः निशीथे तमसोद्भूते जायमाने जनार्दने आविराजीद्यथा प्राच्यां दिशेन्दुरिव पुष्कलः तमद्भुतं बालकमम्बुजैक्षणं जदभुजं शङ्खगदाद्युधायुधं श्रीवत्सलशृङ्गलशोभिगोस्तुभं पीताम्बरं सान्द्रपयोदशोभगं महार्हवैडूर्यकिरीटकुण्डलत्विषापरिष्वक्तसहस्रकुन्तलम् उद्दामकाञ्चनं गदकङ्कणादिभिः विरोचमानं वसुदेव ऐक्षत इपडि तनक्कु पिरंदिरुक्कर कुझंदय्य வசுதேவ வர்க்கம் என்ன பார்க்கிறேன், ஜெயில இருந்துட்டு இருக்கா, தேவகியும் இருக்கா, வசுதேவரும் இருக்கார், வசுதேவ ஐட்சத்தன்னு குழந்தைய வசுதேவர் பார்க்கலாம். அந்த வசுதேவர் பார்க்கச்சே அத்தம் பாலகம் அம்புஜேட்சணம்னு எல்லாம் சொல்லி எப்படி பெருமாள் அவதாரம் பண்ணார், பெருமாளாகவே அப்படியே அவதாரம் பண்ணது, அது அப்படியே வசுதேவர் பார்க்கிறேன்னா சவிஸ்மயோத்ல விலோச்சனா ஹரிம் சுதம் விலோ கியானபுகதுந்துதிஸ்ததாம் कृष्णावतारोत्सवसम्भ्रमः अस्पृशत् मुदा द्विजेभ्यः अयुतम् आप्लुतो गवाम् குழந்தை பிறந்ததுனாக்க அப்பா என்ன பண்ணணும்னாக்க அந்த குழந்தை பிறந்த சமாச்சாரம் கேட்ட உடனே தீர்த்தா மாடிடணும். தீர்த்தா மாடிட்டு அப்போ நிறைய அந்த சமயத்துல நம்மளால் எவ்வளவு நல்ல காரியம் பண்ண முடியுமோ அந்த நல்ல காரியத்தெல்லாம் பண்ணணும். நல்ல காரியம்னாக்க அந்த சமயம் உந்த மிக உயர்ந்த சமயம், அது ரொம்ப சந்தோஷமான சமயம். பிராமணர்களுக்கெல்லாம் தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அந்த சமயத்தில் அந்த குழந்தை பிறந்ததுன்னு கேட்ட உடனே அப்பாவாக இருக்கிறவா தீர்த்தா மாடிட்டு அவளுக்கு எல்லாருக்கும் தானம் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும். இங்க ஆனக்கு துந்துதுன்னா வசுதேவர், வசுதேவர் குழந்தைய பார்க்கிறார். இந்த குழந்தையில பார்க்கச்சு யாருன்னா ஹரிம் சுதம் விலோக்கியன்னு. இப்ப இது குழந்தை பிறந்திருக்கு, குழந்தை மாத்திரம் இல்ல, பெருமாளுக்கு உண்டான சமஸ்த லட்சணத்தோடையும் குழந்தை பிறந்திருக்கு. சாட்சாத் சிவன் நாராயணன் தான் பெருமாளா தனக்கு குழந்தையா பிறந்திருக்கேன்றத அதை பார்த்த உடனே யாருக்குதான் ஆச்சரியம் இருக்காது, வசுதேவருக்கு ஒரு ஆச்சரியம். பெருமாளே நம்ம மாட்டுல குழந்தையா பிறந்திருக்காருன்னு ஒரு ஆச்சரியம் இருக்கு நம்மளுக்கு. சவிஸ்மயோத்ல விலோச்சனா ஹரிம் சுதம் விலோ கியானக துந்துபித்ததாம். அந்த கண்ணு திறந்த கண்ணு திறந்தே இருந்துன்றதுதான், மூடவே இல்லையா அந்த குழந்தைய பார்த்து ஆச்சரியம். அந்த ஆச்சரியத்தினால இப்ப நம்மாட்டுல பெருமாளே ஒரு குழந்தை பிறந்திருக்கு, குழந்தையா பிறந்திருக்காருன்னு அதை நினைச்சு நினைச்சு அவர் ஆச்சரியப்படுறே, சந்தோஷப்படுறே, ஒரே ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தினால முகம் மொத்தம் விகசித்தமாக இருந்துருக்கு. அதனால அவர் என்ன பண்றாருன்னா அவதாரோத்சவ சம்பிரமகான்னு ஒரு பெரிய ஒரு பரபரப்பு வந்துடுச்சு. இந்த பரபரப்பு என்ன கேட்டா, இந்த குழந்தை பறக்கிறதுன்னு வரச்சேயே சரி, ஆண் குழந்தை பிறக்குமா, பெண் குழந்தை பிறக்குமா, சௌரியமா பிறக்குமா, எப்படி இருக்கும், அப்படி இப்படின்னெல்லாம் ஒரு விசாரகிரஸ்தாளா இருந்துட்டுருப்ப மாதா பிதாக்கள் அந்த குழந்தை பறக்கச்சு. சரி, குழந்தையா நார்மலா குழந்தை பறந்துட்டுனாக்க அப்புறம் அவளுக்கு எல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம். அவ என்ன குழந்தை வேணும்னு விரும்புறாளோ அந்த மாதிரி ஒரு குழந்தை கணக்கு வந்துடுத்துனாக்க, ஆண் குழந்தைய விரும்புறவாளுக்கு ஆண், பெண் குழந்தை விரும்புறவாளுக்கு பெண் குழந்தைன்ற மாதிரி கிடைச்சிடுத்துனாக்க, அப்படி பகவத் சங்கல்பத்தினால அவ ஆசைப்பட்ட மாதிரியே குழந்தையும் பறந்துடுத்துனாக்க அப்ப இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏற்படும். அந்த சந்தோஷத்துல ஒரு பரபரப்பு சாதாரணமா இருக்கிறவளுக்கே ஏற்படும்.
இங்க பாக்குறேர் பார்த்தா பெருமாளே அவருக்கு உண்டான மொத்த லட்சணத்தோடையும் சங்க சக்கராதிகளோட கூடையும் அப்படி சீவத்வம் கௌஸ்தபம் எல்லாத்தோடையும் பெருமாள் அவதாரம் பண்ணிருக்கேன்னு பார்த்த உடனே இது என்ன பண்ணணும் என்னன்னு ஒண்ணுமே புரியல, தான் எங்க இருக்கோம் என்ன பண்ணணும்ன்றதே புரியலையா அவருக்கு. அப்படி ஒரு சம்பிரமம். அந்த சம்பிரமத்தினால முதா த்விஜேபியோ யுதமா ப்ளுதோ கவான் கவாம். இவர் ஜெயில உட்காந்துருக்கேன்ற ஒரு எண்ணமே அவருக்கு இல்ல. இந்த குழந்தை பிறந்திருக்கு, அதுவும் பெருமாளே தனக்கு குழந்தையா பிறந்திருக்க, ஆகையால 10,000 மாடுகளை பிராமணர்களுக்கு எல்லாம் நான் தானம் பண்றேன்னு சொல்றாராம். எங்க இருந்து யாருக்கு யார் தானம் பண்றது? இவரே ஜெயில உட்காந்துருக்கு. ஆனா அந்த சம்பிரமத்துல தான் எங்க இருக்கோம் என்னன்னு தெரியலையும். அவ்வளவு ஒரு பரபரப்புனால இப்படி அவர் முதன் அதாவது மனசீகமா சொல்லி பண்ணார், பிரத்யட்சத்துல ஒன்னும் அவரால் பண்ண முடியல. அப்படி ஒரு அர்த்தம் அது. அதே நமஸ்தௌதவதார்ய பௌருஷம் பரம் நதாங்கதே கிருதாஞ்சலி. முதல்ல குழந்தை பிறந்திருக்குன்ற ஒரு சந்தோஷம், அந்த நமக்கும் குழந்தை பிறந்திருக்குன்றதுனால அந்த குழந்தை பிறந்தா அதுவும் ஒரு அப்பாவா இருக்கவா என்ன பண்ணணுமோ அத்தை பண்ண. அடுத்தது அந்த குழந்தைய பார்க்கிற குழந்தைய பார்த்தோம்னா சாட்சாத் பரமாத்மா சிவன் நாராயணன், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லாத ஒரு இருந்திருக்கு. அவதாரிய பௌருஷம் பரம், இவர் தான் பரம புருஷன் அப்படின்றத புரிஞ்சுட்டு, இந்த புரிஞ்சுட்ட உடனே அந்த குழந்தைய விழுந்து அதாவது முட்டி போட்டு சேவிக்கிறேரான் குழந்தைய. நதாங்கா கிருதீஹி கிருதாஞ்சலா கிருதாஞ்சலினார், ரெண்டு கையும் கை கூப்பிக்கிறேரா அந்த பெருமாள். அங்க பார்த்தா சாட்சாத் பெருமாள் தான், பெருமாள் குழந்தையா இருந்தானே எதுவா இருந்தானே பெருமாள் பெருமாள் தானே. ஆகையால அந்த கையை கூப்பிண்டு அவ இது யார் என்ன அந்த பெருமாளிடத்துல ஒரு கௌரவத்தோடையும், இது சாட்சாத் சிவன் நாராயணன் அவதாரம் பண்ணிருக்கே, இப்படி நமக்கு நம்மாத்துல குழந்தையா அவதாரம் பண்ணிருக்கே, நமக்கு பையனா அவதாரம் பண்ணிருக்கே அப்படின்னு ஒரு பெரிய சந்தோஷத்தோட கையை கூப்பிண்டு அவரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறாராம். ஸ்வரோச்சிஷா பாரத சூதிகா கிருஹம் விரோஜயந்தம் கதபீ பிரபாவவிது. வசுதேவர் பெரிய தபஸ்வி, அந்த தபஸ்வியானபடினால அவருக்கு எம்பெருமானை பத்தி தெரியும், சாட்சாத் சிவன் நாராயணனை பத்தி நன்னா தெரியும். ஸ்வரோச்சி பெருமாள் இங்க அவதாரம் பண்ணிருக்கேர், அவதாரம் பண்ணதுனால பார்த்தோம்னாக்க அது கிருஷ்ணபட்சம், அதுவும் பாதராத்திரி. அந்த கிருஷ்ணபட்சத்துல பாதராத்திரியில பார்த்தோம்னா ஒரே இருட்டா தானே இருக்க போறது. அந்த இருட்டு சமயத்துல பெருமாள் அவதாரம் பண்ணா கூட தன்னுடைய பிரகாசத்தினால ஸ்வரோச்சிஷா சூதிகா கிரகம் விரோசயந்தம்னு, அந்த சூதிகா கிரகம் அந்த பிரசவ அறை அந்த இடம் முழுக்கவே ஒரு பெரிய பிரகாசத்தை ஏற்படுத்துறதுதான். அது அப்படியே பார்த்தோம்னா பெரிய ஒரு 10,000 வாட் பல்பு போட்டா என்ன மாதிரி பிரகாசம் இருக்கோ அந்த மாதிரி அவ்வளவு பிரகாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ற. இந்த பிரகாசத்தை பத்தி சொல்லச்சு சுவாமி தேசிகன் ஞானாபிதயத்துல சாதிக்கிற, நான் ஏற்கனவே சொல்லி சொன்ன போன வாரத்திலேயே சொன்னேன், தினகரனாக சூரியனாக அவதாரம் பண்ணார் அப்படின்னு. அதாவது பெருமாள் சந்திரவம்சத்துல அவதாரம் பண்ணா கூட நம்மளுடைய இருட்டெல்லாம் போக்கடிக்கிறதுக்காக, நம்மளுடைய ஜீவனுடைய உறக்கத்துக்கெல்லாம் உறக்கத்தெல்லாம் போக்கடிக்கிற சூரியனாக அவதாரம் பண்ணேர்னு சொல்லி சொன்னோம். இதுல சொன்னச்சே அழக்கமா சொல்லி சொல்ற, அத ஜகந்தி பபூபுரநாவிலிதிரே அபஜ தேவ நிஷா திவசஸ்ரீயம் ஜனநபாஜினி தேவ திவாகரே. தேவ திவாகரே, தேவதைகளுக்கெல்லாம் திவாகரனாக இருந்துருக்கவர், சூரியனாக இருந்துருக்கிறவர் பெருமாள். நமக்கெல்லாம் வேணா இந்த சூரியன் இருட்ட போக்கடிக்கிறவராக இருக்கட்டும், தேவ திவாகரனாக இருந்துருக்கிற எம்பெருமான் சர்வேஸ்வரனாக இருந்துருக்கிற சூரியன், அவன் தான் சூரியமண்டலாந்தர்வர்த்தியாக இருக்கிறவன் பெருமாள். அவன் தான் அவர் உதயமான போது லோகங்கள்லாம் எப்படி இருதுன்னா, அத ஜகந்தி பபூ
अनाविलानि अतिमिरा हरितः प्रचकाशिरे। அனாவிலானி பிரசன்ன சித்தானி, உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு சந்தோஷமான மனசோட இருக்கும்படியாக ஆச்சான். ஹரிதஹா திசஹா அதிமீராகான்னு இந்த திக்குகள் எல்லாம் இருளில்லாமல் இருந்ததுன்னு சொல்லி சொல்ற. இந்த ரொம்ப கும்மிருட்டா இருந்ததுன்னாக்க திக்பிரமம் வரும். தெற்க போறோமா வடக்கு போறோமா எந்த பக்கம் போறோன்றதே நமக்கு தெரியாது. ஆத்திலேயே ஒரு உள்ள நம்ம படுத்துட்டு இருக்கோம், ஒண்ணுமே இல்லை, எல்லாம் இருட்டா இருக்கு, ராத்திரி இருட்டா ஆயிட்டு அப்படின்னா ஏந்து நம்ம போறதுக்கு வெளியில போகணும்னா கூட எங்கேயான போய் சவுத்துல போய் முட்டி போன நம்ம, ஏன்னா அது திக்பிரமும் வரும். அப்ப திக்பிரமும் வராத இருக்கணும்னாக்கா வெளிச்சம் இருக்கணும், இருட்டு போனாதான் திக்பிரமும் இல்லாத இருக்கும். இப்ப திச திக்குகள் எல்லாமே வந்து பிரசன்னமாக ஆச்சு, நன்கு விளங்கணும்னாக்கா இருட்டு இல்லாத இருக்கணும். அபஜதேவ நிஷா திவசஸ்ரீயம் ஜனன பாஜினி தேவ திவாகிரே திவாகரே. நிஷா, நிஷான்றது பாதராத்திரி, அந்த பாதராத்திரியே கூட திவசஸ்ரீயம் அபஜத்துன்னு மத்தியான வேளையில வந்து அப்படியே மத்தியானமாக ஆழ்த்து திவசஸ்ரீய அடைஞ்சதுன்னு சொல்லி சொல்ற. நம்மாழ்வார் பாசுரத்துல சொல்லச்சே திருவேங்கடமலைய சொல்லி சொல்ற, திருவேங்கடமலையில ராத்திரி பகலுன்றதே கிடையாது. அங்க இருக்கக்கூடிய மணிபொன் முத்தலைக்கும் திருவேங்கட தெம்பருவான் பகரல்லை பகரில்லாத பகலில்லாத சமயத்திலையும் கூட அந்த பகலாக ஆக்கக்கூடிய மணி பொன் முத்தலைக்கும் அந்த அங்க ரத்னங்கள்லாம் பிரகாசத்தை ஏற்படுத்துறதாக இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு க்ஷேத்திரம் திருவேங்கட மலைன்னு நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ற. இப்பவும் நாம அப்படிதான் சேவிக்கிறோம். நாம அங்க போனோம்னா ராத்திரியும் தெரியல பகலும் தெரியல, அவ்வளவு பிரகாசம், எப்ப பார்த்தாலும் பிரகாசம். அதுவும் ராத்திரியில உற்சவம் எழுந்தாலும் சரி பகல்ல உற்சவத்துல எழுந்தாலும் சரி எல்லாம் ஒரே மாதிரி தான் நமக்கு இருந்துட்டு இருக்கு. அப்படி ஒரு வைபவம் அந்த ராத்திரிக்கு பகலினுடைய சோபைய பெருமாள் கொடுத்தேரான் தேவ திவாகரன் சொல்லி சொல்லிட்டு. அத ஜகந்தி பபூபுரநாவிலன்யதிமிராஹரிதப்ரஜகாசிரீம் அபஜ தேவ நிஷா திவசஸ்ரீயம் ஜனன பாஜினி தேவ திவாகரே தசசுத திசா ஸ்வசரீரிணி ஜய ஜயேதி பபூபசரஸ்வதி அஜிதமேக மனோ அகோச்சரயத் ஸ்வயம் ஸ்வரத விருத்தி ரசா வசுரந்தகம். இப்படி பெருமாள் அவதாரம் பண்ணின உடனே தசசு தத்ர திசா ஸ்வசரீரிணி, ஒரு திக்கு இல்லை இந்த பக்கத்துல அந்த பக்கத்துலன்னு இல்ல, பத்து திக்குலையும் அசரீர வாக்கு கேட்டுதான். என்னடா அது பத்து திக்குன்றது, எட்டு திக்கு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். திக்கு விதிக்குன்னு சொல்றது கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு அப்படின்னு சொல்லி நாலு திக்கு, அந்த நாலு மூலையும் சேர்ந்து நாலு, அதையும் ஒரு திக்குன்னு எடுத்துட்டு போனாக்க எட்டு திக்கு தான் ஆறு. இது என்ன பத்து திக்கு அப்படின்னா ஊர்தம் அதஷ்ட மேல கீழே ரெண்டும், அதுவும் ரெண்டு திக்கா எடுத்துக்கிறது தான். இந்த பத்து திக்குகள்லையும் எக்க பார்த்தாலும் ஜெய 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 ஜெயன்னு சப்தம் ஜெயகோஷம் கேட்கறது தான். என்ன பெருமாள் அவதாரம் பண்ணிருக்கு, அந்த அசரீரி வார்த்தை வந்திருக்குன்னா இப்ப ஜெய ஜெயான்னு சொல்லியிருக்கேன். இந்த ஜெய ஜெயான்னு சொல்றது யாருக்கு ஜெயத்தை சொல்றது, யாரை பத்தி இந்த ஜெயத்தை சொல்றது அப்படின்னு சொல்றதுன்னாக்க இதை பார்த்தாலே தெரிஞ்சிடலாம். அஜிதமேக மகோச்சரயஸ்வயம் ஸ்வரச விருத்தி ரசாவசுராந்தகம். இங்க இது ஜெயில இருந்தா கூட இந்த ஜெயிலையே பார்த்தோம்னா பத்து திக்கிலையும் ஜெய ஜெயன்னு ஜெயகோஷம் வந்ததும். அசரீரியான வாசு அசௌ ஜெய ஜெய அப்படின்னு சரஸ்வதி சொல்றனா, இது அசுரானாம் அந்த கிருது, அசுர அசுரானுக்கெல்லாம் முடிவை கொண்டு வர போறவர் அந்தாரமா இருக்கிற அஜித்தம், அஜித் அஜித்னு சொல்லச்சே இந்த அஜித்னு பேர் எல்லாம் வச்சுக்கிறாள்,
அது கூட அந்த அஜித்னு சொல்ல அஜிதாகா அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, அது அந்த பேர் நல்ல பேர் தான், அது ஒன்றும் தப்பில்லை. அவர் யாரு, யாராலையும் ஜெயிக்க முடியாதவராக இருந்துருக்கிற அந்த எம்பெருமான் கண்ணனை குறிச்சு தான் இந்த சரஸ்வதி இந்த ஜெயஜய கோஷம் வந்து அதுவா சொல்லித்தான், தானா வந்துருத்தான், யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அது பண்ணுதுன்னு சொல்லி சொல்றார் இந்த இடத்துல. அப்போ அனதிவேல சமீரண சோதிதை சிகிசி சிசிர சீகரசி பரிதம்பரை ஜலதரீரபிதோ திவிதத்வலே சுரகஜைரிவ சுசித மங்களை. இப்ப ஜெயஜயன்னு பத்து திக்கலையும் ஒரு கோஷம் ஏற்படுறது. இந்த கோஷம் அஜித்னான் அஜித்னே பெயர் இருக்கிறது, ஜெயன்னு பெருமாளுக்கு பெயர் இருக்கு. இப்படி இருந்துருக்கிற ஒரு சன்னிவேசத்துல இங்க ஆகாசம் இருந்துருக்கு. ஆகாசத்துல பார்த்தோம்னா ஒரு மந்த கொஞ்சம் ஒரு ஜலத்தெல்லாம் லேசா தூரல் போடுறதான் அந்த சமயத்துல. அந்த லேசா தூரல் போடச்சு அது எப்படி இருக்குன்னு, பெரிய மழை ஜோன்னு கொட்டல, அது மழை தூரல் போடுறதான், காத்து நின்று கோலாகலமா காத்து வீசுறதாம். இது எப்படி இருக்குன்னா அட்ட திக்கஜங்களும் சேர்ந்து தன்னுடைய தும்பிக்கையினால தீர்த்தத்தை எடுத்து அதை வந்து எப்பவும் அது வச்சு அது ஒரு மூச்சு விட்டுதுன்னாக்கா அந்த எடுத்துட்ட தீர்த்தம் மொத்தம் அப்படி எல்லா பக்கத்துலையும் பரவும், எல்லாம் அந்த ஷவர்ல தீர்த்தம் கொட்டுற மாதிரி கொட்டுறதான். அப்ப புறக்கச்சு அந்த மங்கள சப்தம் கேட்கறதுதான் எல்லா இடத்துலையும். இது பெருமாள் அவதாரம் பண்ற ஒரு சன்னிவேசம் என்பதாக. சுரோஜிஷா பாரத சோதிகா கிரகம் விரோஜயந்தம் கதபீகி பிரபாவித். பெருமாளுடைய பிரபாவத்தை அறிந்தவராக ஆயிட்டேன், அதனால என்னாச்சு, இவர் இவர் கையெல்லாம் விலங்கு போட்டிருந்து, விலங்கு போட்டு இருக்கவர் இவர் முட்டி போட்டு கையை கூப்பிட்டு பெருமாளை சேவிக்கிறேர்னாக்க இது எப்படி முடியறதுன்னாக்க எம்பெருமானுடைய பிரபாவத்தினாலேன்றதை அவர் தெரிஞ்சுக்கிட்டேரும். இந்த இடம் மொத்தம் இவ்வளவு பிரகாசமா இருக்கிறது எதனாலன்னாக்க அந்த பெருமாளுடைய அவதாரம், அவருடைய தேஜஸ் அப்படின்றத தெரிஞ்சுட்டேராம். வசுதேவ உடனே வசுதேவர் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறாராம். விதிதோசி பவான் சாட்சாத் புருஷா பிரகிருதே பர கேவலானுபவானந்த ஸ்வரூப சர்வபுத்தி திருக்கு சேவஸ்வப்ரகிருத்யேதம் ஸ்ருஷ்ட்வாக்ரே த்ரிகுணாத்மகம் ததனுத்வம் ஹ்யப்ரவிஷ்டஹ ப்ரவிஷ்டைவ பாவ்யசே. விதிதோசி பவான் சாட்சாத் புருஷா பிரகிருதே பர, பிரகிருதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக இருந்திருக்கிறவர் நேடுதான், பிரகிருதிகளுக்கு அப்பாற்பட்டவராக பரம புருஷனாக இருந்திருக்கிறவர் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனாக இருக்கிறவர், சிவைகுண்டத்தில் இருக்கிற புருஷனாக இருந்திருக்கிறவர் தான் கண்ணன்னு எல்லாரும் அறியப்படுகிற சாஸ்திரங்கள்னாலே சொல்லப்படுபவராக இருந்திருக்கிறவர் அவர் தான். கேவல அனுபவானந்த ஸ்வரூப சர்வபுத்தி திருக்கு கேவலானந்த ஸ்வரூபா அப்படின்ற இங்க சொல்லச்சே 25வது தத்துவமாக ஜீவனை கூட சொல்ல சொல்லலாம், பரமாத்மாவை சொல்லணும்னு என்ன, பிரகிருதிக்கு அப்புறமா சொல்றது ஜீவன் கூட சொல்ல முடியும் அப்படின்னா, ஜீவனுக்கு வரச்சே சத்வரஜஸ்தமஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரகிருதி சம்பந்தம்ன்றது உண்டு, ஈஸ்வரனுக்கு அந்த பிரகிருதி சம்பந்தம் கிடையாது. இங்க கேவல அனுபவ ஆனந்தன்னு ரெண்டு சப்தம் சொல்லியிருக்க, அனுபவ சப்தத்துக்கு இங்கிலீஷ்ல சொல்லணும்னா எக்ஸ்பீரியன்சிங்னு சொல்லி சொல்லணும். அந்த எக்ஸ்பீரியன்சிங்னு சொன்னோம்னா அர்த்தம் சொன்னோம்னாக்க சுகம் துக்கம் ரெண்டுத்துக்கும் பொதுவான சப்தம் ஆயிடும் அந்த அனுபவ சப்தம்ன்றது. சுகானுபவமும் ஏற்படும் துக்கானுபவமும் ஏற்படும், ஆனா நம்ம மாதிரி இருக்கிறவளுக்கு சுகானுபவம் துக்கானுபவம் ரெண்டும் மாறி மாறி வருது, பெருமாளுக்கு ஆனந்த அனுபவம் மாத்திரம்தான் இருக்கு. ஆகையால அனுபவானந்த ஸ்வரூபனாக இருந்திருக்கிறவன் அந்த எம்பெருமான்றத சொல்லி சொல்றார். சைவ ஸ்வப்ரகிருத்தியா இதம் சிருஷ்டுவா அக்ரே திரிகுணாத்மகம், அவர் தான் பெருமாள் தான்
ஸ்வப்ரகிருத்தியா தன்னுடைய சரீர பூதமாக இருந்துருக்கிற இந்த லோக மொத்தத்தையும் அவர் தான் சிருஷ்டி பண்றேர் அப்படின்னு சொல்லி சொல்றார். அவர் சிருஷ்டி பண்றதோடு மாத்திரமில்ல, சதனத்துவம் அப்ரவிஷ்டா பிரவிஷ்ட இவ பாவ்யசே அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்ப பெருமாள் அவதாரம் பண்ணிருக்கேன், அவதாரத்துல அவரும் தானே பண்ணிருக்கே ஜெகத் சிருஷ்டுவா, அந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணிட்டு தத் ஜெகத் பிரஷ்டாக அந்த ஜெகத்துல இருக்கிற எல்லா வஸ்துத்திலையும் பிரவிஷ்டா, அது சித்திய சங்கல்ப ரூப ஜானத்தினால எல்லாவற்றிலையும் ஆத்மானம் அனுப்பிரவிசிய நாமரூபே வியாக்கிரவாணின்னு ஒவ்வொரு வஸ்துவிலையும் பிரவிஷ்டா இருக்கு, சிருஷ்டி திசையிலையும் பிரவிஷ்டா இருக்குது. ஆனா அப்ரவிஷ்ட இவ பாவ்யசே, அதுல இல்லாத மாதிரி தோற்றம் இருந்துருக்கு. இப்ப யாரோ வஸ்துவை பாக்குறோம், இந்த வஸ்துல பெருமாள் இருக்காரா அப்படின்னு கேட்டாக்கா, பெருமாள் இருக்க மாதிரி தெரியுது தான், நான் இல்லையே. கிருண்யகசிப்பு மாதிரி இருக்கிறவாளுக்கு எங்கேயுமே பெருமாள் இருக்கிறதாவே தெரியாது. பிரகலாதம் மாதிரி இருக்கிறவாளுக்கு தம்பைக்க வர்ஜ மதுனாபி கரீசனோனம் திரைலோக்கியமேத்த தக்கிலம் நரசிம்ம கர்ப்பம்னா, ஒரே ஒரு தூண்லேருந்து தான் நரசிம்மன் வெளியில வந்த, மீதி எல்லா இன்னைக்கு இருக்கிற தூண் மொத்தம் நரசிம்ம கர்ப்பம், நரசிம்மனை தனக்குள்ள உட்டானவனாக தான் இருந்துருக்கேன்னு தான் சொல்லி சொல்ற. இப்போ அப்ரவிஷ்டைவ அது உள்ள நுழையாத மாதிரி பெருமாள் இருக்கே பிரவிஷ்ட சன்னு, லோகத்துல இருக்கிற சகல பதார்த்தங்கள்லையும் ஈஸ்வரன் இருந்துருக்கார், அந்தர்வியாப்தி பகிர்வியாப்தின்னு சொல்றவன் அந்த அந்தர்வியாப்தியே சொல்றார். ஏவன் பவான் புத்தியனுமேய லட்சணை கிராஹே குணை சன்னபி தத் குணாகிரகம் அனாவிருத்த்வாத் பகிரந்தரம் நதே சர்வஸ்ய சர்வாத்மன ஆத்மவஸ்துனஹம். சேத்தனங்கள் அச்சேத்தனங்கள் எல்லாவற்றிலையும் ஆத்மவஸ்துனங்களாக இருந்துருக்கிற எல்லாவற்றிலையும் எம்பெருமான் இருந்துருக்கேன்னு அர்த்தம். யதா சர்வாத்மா அதையேவ சர்வகத தோஷஸ்பர்ஷ பிரசங்கான்னு இதுக்கு மேல ஒரு விஷயம் வருது. எல்லா வஸ்துக்கள்லையும் பெருமாள் இருந்துருக்கேன்னாக்க அப்ப அந்த வஸ்துக்கள்ல இருக்கிற தோஷம்லாம் அவருக்கு வந்துருமா? நாம சேத்துல காலில் வச்சுட்டு நிந்தமானாக்க நம்ம உடம்பெல்லாம் சேரா போயிடுறது, சேத்துல இருந்தோம்னாக்க சேர்ல. அதே மாதிரி ஒரு துர்க்கந்தம் இருக்கிற இடத்துல நாம வாசம் பண்ணோம்னாக்க நமக்கும் அந்த துர்க்கந்தத்தினால ஒரு பாதிப்புன்றது ஏற்படுறது. இப்போ லோகத்துல இருக்கிற சமஸ்த வஸ்துக்கள்லையும் பெருமாள் இருந்துருக்கேன்னாக்க அந்த வஸ்துக்கள்னால இருக்கக்கூடிய நல்லது கெட்டதெல்லாம் பெருமாளுக்கும் ஏற்படுமா அப்படின்னு ஒரு கேள்வி. ஆனா அந்த பெருமாள் அந்த வஸ்துக்கள்ல இருந்துருக்கிறே தவிர அதுல எதுக்குமே அவருக்கு சம்பந்த தொடர்பு இல்லையா? அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற, அகம் பாலகா அகம் யுவா அகம் ஸ்தவிரகா என்று சொல்லி சொல்றோம். நான் சிறுவனாக இருந்துருக்கேன், நானே தான் யுவாவா இப்ப ஆயிட்டேன், நான் ஸ்தவிரகா நான் கிழவனா ஆயிட்டேன், இப்படி நாம சொல்லி சொல்றோம். இப்போ பால் இப்ப சொல்லச்சு, நம்மள என்ன சொல்லியிருக்கோம், பாலனாக நான் இருக்கேன், சிறுவனாக நான் இருக்கேன், யுவாவாக நான் இருக்கேன், கிழவனா நான் ஆயிட்டேன்னு சொல்லச்சே, பாலத்துவம் யுவத்துவம் ஸ்தவிரத்துவம், பாலனாக இருக்கும் தன்மை, யுவாவாக இருக்கும் தன்மை, கிழவனாக இருக்கும் தன்மைன்ற இந்த தன்மைகள்லாம் இருக்க, இவைகள் எல்லாமே சரீரத்தில் தான் இருக்கே தவிர ஆத்மால இல்லை. ஆத்மா பாலமா இருக்கச்சையும் ஒரே மாதிரி அணுவாகவும் ஞானஸ்வரூபமாகவும் தான் இருக்கு, யுவாவா இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கு, கிழவனா இருந்தாலும் ஆத்மா ஒரே மாதிரி தான் இருந்துருக்கு. இப்ப சரீரத்தோட சம்பந்தப்பட்ட மாத்திரத்தினால சரீரகதமான மாறுதல்கள்லாம் பரிணாமங்களோ குணமோ தோஷமோ எல்லாம் ஈஸ்வரனுக்கு வருதுன்னா ஈஸ்வரனுக்கு வரல. இங்க இடத்துல ஆத்மாவுக்கு எதுவும் எப்படி எந்த மாறுபாடும் வரலையோ அந்த மாதிரி ஒவ்வொரு வஸ்துக்களுக்குள்ளேயும் எம்பெருமான் இருந்துட்டு அந்த வஸ்துகதமான தோஷம் எதுவும் எம்பெருமானுக்கு இல்லாதபடியாக இருந்துருக்க அப்படின்னு சொன்னார். அனாவிருதாத் பகிரந்தரம் நதே சர்வஸ்ய சர்வாத்மன ஆத்மவஸ்துனஹம் தத்தோஸ்ய ஜன்மஸ்திதி சஞ்சமான் விபோ வதந்திய நீஹாத அநீஹாத குணாத விக்ரியாதே.
எல்லாரும் சொல்றான் உம்மிடத்திலேருந்து தான் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள்லாம் ஏற்படுகின்றன, சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக நீர் இருந்திருக்கேன்னு சொல்லி சொல்ற. ஆனா உண்மை சொல்லச்சு என்ன சொல்றாருன்னா, எந்த ஒரு செயல்பாடும் இல்லாதவ அனீகான்னு சொல்லி சொல்ற. அனீகன்னா வியாபார ரகிதன் அர்த்தம். ஒரு செயலும் இல்லாதவன்னு உண்மை சொல்லிட்டு நீர் தான் சிருஷ்டி ஸ்திதி பிரளயத்துக்கு காரணமாக இருக்கேன்னாக்க, அப்ப சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள்லாம் உம்முடைய காரியமாக இருக்கணும் இல்லையோ, உம்முடைய செயல்பாடா தானே இருக்கணும். ஆனா உம்ம அநீகான்னு சொல்லி சொல்றாள், அது எப்படி வருதுன்னா அதுக்குதான் பதில் என்னன்னா, சங்கல்பத்தினாலேயே பெருமாள் பண்ற. ஒரு குயவன் குடத்தை பண்ணணும்னா அதை மண்ணை பல பிரகாரமா அதை பிசிஞ்சு பக்குவப்படுத்தி அதுக்கப்புறமா அதுல இருந்து குடத்தை பண்றான். அந்த மாதிரி பெருமாள் எதனா பிரயாசப்பட்டு காரியம் பண்றான்னா, ஒரு பிரயாசமும் பண்ணல, மனசால நினைக்கிறேன், நினைச்ச மாத்திரத்தினாலேயே சிருஷ்டின்றது ஏற்படுது. அகுணாத் அப்படின்னு சொல்ற, குணமே இல்லாதவராக இருக்கிறதுனால. அப்படின்னா எனக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தார் ஒருத்தர், இந்த மாதிரி உபன்யாசத்துல சொல்லச்சே சம்ஸ்கிருதத்துல குணசப்தம்ன்றது நல்ல குணத்தை தான் சொல்லும், கெட்ட குணத்தை சொல்லச்சே தோஷ சப்தத்தினால சொல்றோம் நம்ம, ஆகையால இது வந்து குணசப்த தோஷா பவேயிரேதே எதி நாமதையே துவயா வினா பூதான்னு விஷகிரி கிரகமேதி குணாக போதபலைஸ்வரிய வீரிய சக்தி முகாகான்னு சொல்லச்சே, அந்த திருவேங்கடமுடியானுக்கு இருக்கக்கூடிய ஜான பலைஸ்வரிய வீரிய சக்தின்ற குணங்கள்லாம் அந்த குணத்துவமே அவைகளுக்கு போயிடும், தோஷமாக ஆயிடும், தய கணக்கு இல்லாத போயிட்டுனாக்கான்னு இதுக்கு முன்ன ஒரு உபன்யாசத்துல சொன்னேன். சொன்ன உடனே அவர் ஒரு கேள்வி கேட்டிருந்து, நிர்குணஹா அப்படின்னு சாஸ்திரநாமத்திலேயே பெருமாளுக்கு ஒரு திருநாமம் வருது, அப்ப குணஹான்னா குணம் இல்லைன்னு அர்த்தமோ இல்லையோ, குணம்னா நற்பண்புகள் இல்லைன்னு அர்த்தமா, குணசப்தத்துக்கு நற்பண்புகள் தானே அர்த்தம். இப்ப நற்பண்புகள் இப்ப மீதி பாஷையில வரைச்சே நற்பண்புகள் தீய பண்புகள், குணம்ன்றது பண்பை மாத்திரம் சொல்றது இல்ல, இது நற்பண்புகளை தான் சொல்றதுன்னு சொன்னாரு. நிர்குணகான்னு சொன்னாக்கா அங்க என்ன அர்த்தம் சொல்ல முடியும் அப்படின்னு எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார் ஒருத்தர். இதுக்கு சமாதானம் சொல்லணும், அகுணஹா அப்படின்றதுக்கு என்ன அர்த்தமோ அதுதான் நிர்குணகான்றதுக்கு அர்த்தம். அகுணகான்றதுக்கு என்ன அர்த்தம்னா, சத்வாதி குணத்திரயம் இல்லாதவர்னு சொல்லாது. அதாவது பிரகிருத்தில இருக்கச்சே ஒவ்வொரு வஸ்துவும் சத்துவம் ரஜசு தமசுன்னு சொல்லி மூன்று குணங்களுடைய கலப்போட இருந்துருக்கு, ஏதோ ஒரு ப்ரொபோர்ஷன்ல இருந்துருக்கும். சத்துவம் எவ்வளவோ தமோ குணம் இருந்துருக்கிற, எவ்வளவோ நாஸ்திகனாகவோ எவ்வளவு கொடூரமானவனாக இருந்தாலும் கூட அவனிடத்துல ஏதோ 0.5% ஆகுது, ஏதோ ஒரு பர்சன்ட் ஆகுது அந்த சத்துவ குணமும் அவனிடத்துல இருந்துட்டு இருக்கும். ஆகையால சத்துவம் ரஜஸ் தமசுன்னு இது மூணனுடைய கலப்பு இல்லாத பிரகிருதி மண்டலத்துல யாருமே இருக்க முடியாது. இங்கு குணசப்தன்றது சத்வரஜஸ் தமசுன்ற குணத்தை சொல்லி சொல்றது. இந்த சத்வரஜஸ் தமசுன்ற சொல்லக்கூடிய திரிகுணங்களுக்கு அப்பாற்பட்டவராக பெருமாள் இருக்கு, அவர் சுத்த தத்துவமயமாக இருந்துருக்கு. ரஜஸ்தமஸ் கலசாத ரஜஸ்தமஸ் சேராத சுத்த சத்துவமாக இருக்கேன்றதை தெரியப்படுத்துவதற்காக தான் நிர்குணகான்ற சப்தமே தவிர அந்த குணகான்ற சப்தம் நற்பண்புகள் இல்லைன்னு அதுல தாத்பரியம் இல்லை, இதை தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் அவிக்ரியா மாறுபாடு அடையணும்னாக்க, அந்த மாறுபாடுன்றது செயல்ல மாறுபாடுன்றது எப்ப வரும்னா, சத்வரஜசம குணங்கள்னாலதான் மாறுபடும் வரும். இந்த பிரகிருதிக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு வஸ்துவும் இந்த அச்சேதன வஸ்துக்கள் எல்லாமே மாறுபாடு அடையக்கூடியவையாக இருந்துருக்கு. மாறுபாடு அடையறதுக்கு காரணம் என்ன, சத்வரஜஸ்தமஸ்ன்னு சொல்லக்கூடிய முக்குணங்களோட சேர்க்கையினால. பெருமாள் அவிக்கிரையராக இருந்துருக்கேன்னா இங்க சத்வரஜஸ்தமஸ்ன்றது அவருக்கு கிடையாது,
அவருக்கு ஒரு மாறுபாடு வேணும்னு சொன்னா தன்னுடைய சங்கல்பத்தினால ஏற்படுறதுதானே தவிர இந்த சத்வரஜஸ்தமசுன்ற அந்த முக்குணங்கள்னால வரக்கூடிய மாறுபாடு கிடையாது. தத்தோஸ்ய ஜன்மஸ்திதி சங்கியமான் விபோ வதந்த நீகாதகுணாத விக்ரயாதே த்வயீஸ்வரே பிரம்மணினோ விருத்யதே ததாஸ்ரயத்வாத் உபசரியதே குணைஹி. இப்படி காரணமாக இருந்திருக்கிறான் சார் ஜெகதா, உம்மிடத்துலேருந்து உமக்கு ஜெகதா ஜன்மாதீன் வதந்தி, இந்த ஜெகத்துக்கு சிருஷ்டி பிரளயங்கள்லாம் சொல்லி சொல்ற. பெருமாளை சொல்லச்சே நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம் சத்தியம் ஜானம் அனந்தம் சதேவம் மேதமகிராந்தி இப்படி எல்லாம் சொல்லி பெருமாளை சொல்லி சொல்ற. இந்த வேதாந்த வாக்கியங்கள்லாம் சொல்றது. இப்போ இது எப்படி சங்கதமாக ஆகும்னு சொல்லி சொல்லுங்க. ஒரு வஸ்து காரண ஒரு வஸ்து காரணமாக இருக்கணும்னாக்க, அதாவது ஒரு காரியத்துக்கு காரணமாக இருக்கணும்னாக்க அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய பண்புகள் காரணத்தில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பண்ண முடியும். அதாவது லோகத்திலேயே நாம் பார்க்குறோம், பால்லேருந்து தான் தயிர் வருமே தவிர வெறும் ஜலத்திலேருந்து தயிர் வராது. அதே மாதிரி இனிப்பாக இருக்கக்கூடிய ஒரு பதார்த்தம் பண்ணணும்னாக்க அதுக்கு காரணபூதமான வஸ்து இனிப்பு குணத்தோடு இருந்துருக்கிற வெள்ளம் மாதிரி பதார்த்தத்தை இருந்தால் அதில் வெள்ளம் சர்க்கரையிலேருந்து தான் இனிப்புன்ற ஒரு பதார்த்தத்தை பண்ண முடியுமே தவிர மிளகாய் வச்சுட்டு இனிப்புன்ற பதார்த்தத்தை பண்ண முடியாது. அந்த மாதிரி பெருமாள் தான் அந்த சத்வரஜஸ்தமமயமாக இருந்துருக்கிற காரியம் இப்படிப்பட்டவைகளுக்கு காரணமாக இருக்கேன்னாக்க அவரும் அவரிடத்துலையும் இந்த குணங்கள் இருக்கணும். அப்போதான் அதுலேருந்து இந்த வஸ்துக்கள்லாம் வரும். மண்ணுலேருந்து மடக்கு வருது, மண்ணுலேருந்து குடம் வருது, மண்ணுலேருந்து அகல் வருது, எல்லாம் வருதுன்னாக்கா அது மண்ணாக இருக்கா இருந்தால் தான், மண்ணாக இருந்தால் தான் அதெல்லாம் வர முடியும். அதே மாதிரி லோகமாக இருந்தால் தான் செங்கிலியா இதுவாக எல்லாம் வர முடியும். அது எதுவுமே இல்லாத இருந்துன்னாக்கா இப்போ எப்படி வரும்? அது பெருமாள் இந்த குணத்திரய விசிஷ்டனா இல்லாத போயிட்டேர்னாக்க பெருமாள் இடத்துலேருந்து தான் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள்லாம் எப்படி ஏற்படும்னு ஒரு கேள்வி. இப்போ நெருப்பை கொண்டு நினைக்கிறதுன்ற மாதிரி இருந்துருக்க இப்படி கூட வேதாந்தம் சொல்லுமா அப்படின்னு சொல்லி சொன்னோமான தொய்யீஸ்வரே சல்ல ஜெகத்காரணத்துன்றது பெருமாளுக்கு வருது. அதாவது தச்சரீரக்கே பிரம்மணி, பெருமாள் தான் நிமித்த காரணமாகவும் இருக்கார், உபாதான காரணமாகவும் இருந்துருக்கார். அந்த நிமித்த காரணம் உபாதான காரணமாக இருக்கிறதுக்கு, இப்போ நிமித்த காரணமாக இருக்கணும்னாக்க அந்த வஸ்துக்களை பண்ணுறதுக்கு சாமர்த்தியம் இருக்கணும், அறிவு இருக்கணும், அதுக்கு தேவையான ஞானம் இருக்கணும். பெருமாள் சர்வஜ்ஞராக இருந்துருக்கார், அதுக்கு அதே மாதிரி சர்வசக்தி அந்த படைப்பதற்கு உண்டான சக்தி இருந்துருக்கும். சர்வஜ்ஞனாகவும் சர்வசக்திகளாகவும் அனந்த கல்யாண குணங்களோடையும் ஸ்வரூபேண பிரகத்வாவதி எல்லாத்த காட்டிலும் ஸ்வரூபத்தினாலையும் பெருசாக விபவாக இருந்துருக்கிறதுனால பெருமாளிடத்துல இந்த இதுன்றது இருக்க பாருங்கோ, இந்த நியாயம்ன்றது விரோதிக்கலை அப்படின்னு அர்த்தம். அதாவது விசேஷணாம்சம் விசேஷியாம்சம்னு ரெண்டு சொல்றது. பெருமாளுடைய சரீரத்துல தான் முதல்ல சூக்மமாக இருந்துருக்கே, சூக்ம சேத்தனா சேத்தன விசேஷமாக இருந்துருக்கே, அதுக்கு ஆத்மாவாக பெருமாள் இருந்துருக்கே. அதே வஸ்துவே ஸ்தூலமாக ஆறுது, கண்ணுக்கு புலப்படக்கூடியதாக ஆறுது. இப்ப இந்த மாறுபாடுன்றது எதுல வருதுன்னா சரீரத்துல தான் மாறுபாடு வருதே தவிர ஆத்மாவில் மாறுபாடு வரல, ஆத்மா எப்பவும் அப்படியே தான் இருந்துருக்கு. ஆகையால இது பெருமாள் விஷயத்துல சம்பவிக்கலாம் என்பதாக சொல்றார். இந்த திரிகுணங்கள்லாம் பெருமாளை ஆசிரியிச்சு இருக்கிறதுனால இந்த ஆசிரியத்தினால இந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் பெருமாள் காரணம் இருக்காருன்னு சொல்றார். சத்வம் த்ரிலோகஸ்தித ஏஸ்வமாயயா பிபர்ஷி சுக்லம் கலு வர்ணமாத்மனஹாம் சர்காய ரக்தம் ரஜசோபிரம்ஹிதம் கிருஷ்ணஞ்ச வர்ணம் தமசா ஜனாத்யயே. பெருமாள் சொல்றேன், நான் ஒன்னும் சிருஷ்டி ஸ்திதி பிரளயத்துக்கெல்லாம் காரணமா, நான் என்ன போய் இப்படி எல்லாம் நீர் சொல்றேன், நான் தான் காரணமானா லோகத்துல சொல்ற பிரம்மா தான் சிருஷ்டிக்கு காரணம், சிவபெருமான் தான் சம்ஹார மூர்த்தியாக இருக்கேர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கச்சு, என்ன போய் நீர் சொல்றேற
அப்படின்னு அவர் கேட்கிற மாதிரி சொல்லச்சே, ஸ்தலோ சத்துவம் திரிலோகஸ்திதையே ஸ்வ மாயையா பிபர்ஷி சுக்லம் கலோ வர்ணமாத்மனா அப்படின்னு பெருமாள் தானே மாத்திக்கிறேராம். அஜாமே கான் லோஹித சுக்ல கிருஷ்ணாம் பஹ்வீம் பிரஜான் ஜனயந்தி கும்சரூபாம்னு சொல்லச்சே, பெருமாள் பிரம்மாவா இருந்துருக்கு, பிரம்மாவா இருக்கச்சே வெள்ளவிளையில் இருந்துருக்கேரா, சுக்ல ரூபமாக இருந்துருக்கேரா, ருத்ரன் இவர் சிருஷ்டி காரணத்துல இருக்கச்சே, லயத்துக்கு காரணமாக இருக்கச்சே, தமோபூதமாக இருந்துருக்கச்சே, அவர் கருப்பா இருக்கேர், இப்படி எல்லாம் உமக்கு நீர் அந்தந்த ரூபத்தையும் மாத்திக்கிறேர், எல்லாமே நீர் தான் பண்றது, எல்லாம் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள்லாம் உம்மாலதான்னு இப்படி வேதாந்தோகத்தை சொல்லி, தமஸ்ய லோகஸ்ய விபோகோ ரிரக்ஷிஷுகோ கிரகே அவதீர்ணோசி மமாகிலேஸ்வர. இப்போ அகிலேஸ்வர லோகத்துக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருந்துருக்கிற அந்த எம்பெருமானை பார்த்து சொல்றார், எம்பெருமானே லோகஸ்ய விபோ, இந்த லோகம் மொத்தத்துக்கும் விபுவாக இருந்துருக்கவர், இந்த லோகம் மொத்தத்தையும் ஆழ்பவராக இருந்துருக்கிறவர், ரிரக்ஷிஷுகு கிரிவே அவதீர்ணோசி, எங்களெல்லாம் ரட்சணம் பண்ணுவதற்காக எங்காட்டுல நீர் அவதாரம் பண்ணிருக்கு. ராஜன்ய சம்ஜா சுர கோட்டி யோத பைஹி நிர்வியூஹியமானே சமூ. நீர் என்ன பண்ண போறீர், இங்க அவதாரம் பண்ணது நிகனிஷ்யசி, இந்த சேனையை மொத்தத்தையும், அந்த அசுர சேனைகளாக இருந்திருக்கிற மொத்தத்தையும் நீர் துவம்சம் பண்ண போறீர், அசுரால் எல்லாம் வதம் பண்ண போறீர், அசுரால் எல்லாம் வதம் பண்ணி எங்களை ரட்சணம் பண்றதுக்காக நீர் அவதாரம் பண்ணிருக்கே. அயம் த்வசப்யஸ்தவ சன்மனோ கிருஹே சுத்வாக்ரஜாஸ்மே ஞஹனத் சுரேஸ்வரம் சதேவதாரம் புருஷை சமர்ப்பிதம் ஸ்ருத்வாதுனைவாபிசரத்யுதாயுதா. இப்ப என்னன்னா, இங்க இருக்கிறவள்லாம் அசபியா, இவ மொத்த பேரும் கல முட்டா, இப்படி பெருமாள் அவதாரம் பண்ணிருக்கேன்னு சொல்லி வந்துடுத்தோம்னாக்கா, இதை கேட்ட உடனே என்னன்னா, இதுக்கு முன்ன அவள்லாம் என்ன பண்ணிருக்கா, அக்ரஜான் உமக்கு முன்ன பிறந்தவர்கள் எல்லாரையும் அகனத்து, அவ எல்லாரையும் ஆறு பேரையும் கொலை பண்ணிட்டான் இந்த கம்சம். சதேவதாரம் புருஷை சமர்ப்பித்தம் சுருத்வா அதுனைவ அபிசரதி உதாயுதா. இப்ப உம்முடைய அவதாரம் வந்துருத்தோம்னாக்க, பன்னீர் இங்க பிறந்திருக்கேன்னு சொன்ன உடனே எல்லாரும் ஆயுதத்தை தூக்கிண்டு, பெரிய ஆயுதத்தை தூக்கிண்டு அங்கேருந்து ஓடி வரப்போறப்பா, எப்படி நான் வந்து இது பண்றது தெரியலேன்னு பயப்படுறேராம் வசுதேவர். இது வசுதேவருக்கு இருக்கக்கூடிய ஸ்துதி, ஸ்துதியோடு இல்லாத அவருக்கே ஏற்பட்ட ஒரு பயமும். அசைனமாத்மஜம் வீட்சிய மகாபுருஷ லட்சணம் தேவகி சமுபாதாவதே கம்சாத்பீதா சுசிஸ்மிதா. தேவகி என்ன பண்றா, இந்த குழந்தைய பாக்குறா. அதைனம் ஆத்மஜம் வீட்சிய மகாபுருஷ லட்சணம், அப்படியே ஸ்வர்ண விக்கிரகமாட்டம் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை அப்படியே மகாபுருஷ லட்சணம், சாட்சாத் பரமாத்மா சிவன் நாராயணனே குழந்தையா பிறந்திருக்கான். அவளுக்கு வரைச்சு காக்கைக்கு தன் கொஞ்சம் பொன் கொஞ்சம்னு வா, அது கருப்பாவோ கருப்பாவோ எப்படி குழந்தை பிறந்தாலும் அம்மாவுக்கு அந்த குழந்தைன்றது ரொம்ப ரொம்ப பிரீத்தி விஷயமாக இருக்க போறது, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா இப்படி வசுதான சொர்ண விக்கிரகம் மாதிரியே ஒரு குழந்தை, அதுவும் பரமாத்மாவா இருக்கிற அந்த லட்சணத்தோடையும் குழந்தை பிறந்த உடனே எந்த அம்மாவுக்கு தான் சந்தோஷம் இருக்காது, ஓடி வராளா அந்த குழந்தைய தூக்கிக்கிறதுக்கு ஒருத்தரும் ஒத்துது. தேவகி தம் உபாதாவது கம்சாத்பீதா சுஜிஸ்மிதா. இந்த அம்மாவுக்கு இன்னொரு ரெண்டு பக்கமும் இருக்கு. ஒரு பக்கம் இந்த அவ்வளவு ஏற்பட்ட குழந்தை நமக்கு பிறந்திருக்கேன்னு தூக்கிக்கிறதுக்கோ ஓடி வர, ஒரு பெரிய ஒரு முகத்துல ஒரு சந்தோஷம், சந்தோஷத்தோட அந்த புன்னகையோட ஓடி வர, இன்னொரு சமயத்துல ஐயோ கம்சம் வந்துடப்பறானே என்ன பண்ணுவோம் தெரியலையேன்னு அது ஒரு பக்கம் தனியா இருந்துட்டு இருக்கான். அப்படி இருந்துட்டு இருக்கிற தேவிக்கு இந்த குழந்தைய தூக்கிறதுக்கு ஒருத்தரம் ஓடி வரான்னு சொல்ற. அந்த குழந்தைய தூக்கிண்டு அவள் ஸ்தோத்திரம் பண்ண போற. தேவகியனுடைய ஸ்தோத்திரத்தை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். அந்த எம்பெருமான் பரமபுருஷனாக எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான், அந்த கண்ணனாக அவதரித்த எம்பெருமான் நம்ம எல்லாருக்கும் எல்லா சமயத்திலையும் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாரணி சிம்மதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஸ்காரம்.